தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது இனிய வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்ஜி டிவி எப்படி சர்வீஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். எல்ஜி டிவி இப்போ இந்த லாக்டவுன் டைமில், கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா, யார் யாரோ வீட்டுக்கு வருவாங்க, அப்போ வந்து சர்வீஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பயமாகவே இருக்கும். அதனால் நம்மளே இப்போ வீட்டில் எப்படி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டிவி சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். டிவி ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். அதனால் மறக்காமல் எந்தெந்த ஸ்க்ரூவை எங்கெங்கே கட்டணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு வீடியோ மாதிரி எடுத்து நீங்களே ஒரு நாங்கள் இங்கேருந்து கட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எல்ஜி டிவி. இப்போ வந்து எல்லா ஸ்க்ரூவும் நான் வந்து கைட போகிறேன். இப்போ இதுலேருந்து ஸ்க்ரூஸ்லாம் கைட்டும் போதே கொஞ்சம் பார்த்து கைட்டுங்க. எல்லா ஸ்க்ரூஸும் பார்த்து கைட்டுங்க. எல்லா மேலே இருக்கிறதுலாம் ஒரு சைஸு, கீழே இருக்கிறதுலாம் ஒரு சைஸு. அதாவது சிஸ்டம் உள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரு குட்டி குட்டி சைஸ் வரும், வெளியில் இருக்கிற சைஸ் எல்லாமே பெருசு வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, ஸ்க்ரூவை கட்டிட்டு ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்க்ரூ தொலையாமல் இருக்கும். ஒரு வேளை நீங்கள் வாலில் மாற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து எல்லா பாக்ஸில் ஒரு சேஃப்டியான ஒரு பாக்ஸில் ஸ்க்ரூஸ் எல்லாமே கட்டி வைக்கணும். இல்லை படார்னு அப்படியே டமான் ஊந்துடும் ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆனாலும். அதனால் எல்லா ஒரு ஒரு ஸ்க்ரூவும் முக்கியம், ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஓகே, நான் எல்லா ஸ்க்ரூவும் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கிளாத் எடுத்து தொடச்சிருங்க. நிறையா ஸ்க்ரூஸ் இருக்குது, நான் சீக்கிரமாக கட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். ஏன்னா ஒன்று ஒன்றா கைட்டு கேமரா கிட்ட கட்டினா கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ கைட்டலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இல்லை 35 ஸ்க்ரூஸ் இருக்குது. யா, கைட்டலாம். போ, இதை கட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மூணு பார்ட்ஸ் இருக்கும், ஸ்பீக்கர், மதர் போர்ட் அண்ட் பவர் சர்க்கியூட். அப்புறம் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அப்படி ரிமோட் சென்சார் இருக்கும். இதுதான் பவர் சர்க்கியூட். நல்லா க்ளீன் பண்ணுங்கள். அந்த சில்வர் கலரில் இருக்கிறதுலாம் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு டிவி ஸ்டக்காக ஸ்டக்காகி வர்றதுனால இந்த தூசிக்குன்னு காரணமாக இருக்கலாம். இதை பண்ணிட்டீங்கன்னா கிளியராகவே இருக்கும் உங்கள் டிவி. இதுதான் ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் ஆர் எல். நான் இப்போ க்ளீன் பண்ணுறது ஆர், இது எல். இது ரெண்டுமே மதர் போர்டிலேருந்து சர்க்கியூட் ஆகி வருது. இந்த ரெண்டு ஸ்பீக்கருமே கனெக்டர் இதுதான், ஒயிட் கலரில் இருக்குல்ல சின்னதாக. இதை நல்லா கொஞ்சம் அழுத்தி போடுங்க. இந்த மதர் போர்டிலேருந்து ஏவி பின்லேயோ இல்லை எஸ்டிஎம்ஐ பின்லேயோ உங்களுக்கு ஆடியோ வருது. அப்படியே இந்த ஒயர் மூலிமா ஆடியோவுக்கு வருது எல்என்ஆர். அந்த ஒயிட் கலரில் இருக்கா, ஒருவேளை உங்களுக்கு ஸ்பீக்கர் வேலை செய்யலைன்னா அது கைட்டிட்டு போடுங்க. அப்பயும் வேலை செய்யலைன்னா புதுசாக ஒரு ஒயர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா ஏதாவது ஸ்பீக்கரில் மிஸ்டேக் இருந்தால் ஸ்பீக்கர்லேயும் மாற்றிக்கலாம். எல்லாமே அமேசானில் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா உங்களோட டிவி கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். இதுதாங்க பவர் சர்க்கியூட், டிவியோட முக்கியமான இது பவர் சர்க்கியூட். கரண்ட் எல்லாமே இதில் தான், முக்கியமான பவர் பார்ட்டி தான். அந்த சில்வர் கலரில் ஒன்று இருக்குல்ல, அதில் சைடில்லாம் நல்லா தொடங்க. ஒருவேளை உங்கள் டிவியில் சர்க்கியூட் ப்ராப்ளம் வந்ததுன்னா இதை சேஞ்ச் பண்ணலாம். 1500 வரைக்கும் வரும். மதர் போர்டில் அதாவது ஹெச்டிஎம்ஐ ஏபி பின் எதுவுமே வேலை செய்யலைன்னா, அதாவது டிவியே ஒன்றுமே வேலை செய்யலை, அப்படி பிளிங்காக இருக்குது, லைட்டு மட்டும் எரியுதுன்னா மதர் போர்டு தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இல்லை கரண்ட்டே வர மாட்டேங்குது, லைட் ஏரியில் ஒன்றுமே ஏறலைனா பவர் சர்க்கியூட் சேஞ்ச் பண்ணணும். மதர் போர்டு 2500 ரூபா, பவர் சர்க்கியூட் 1500 ரூபா, அப்படி தான் வரும். 3000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் இருக்குது. யா, இப்போ நான் போட்டுட்டேன் பாக்ஸு. எல்லா ஸ்க்ரூஸையும் கரெக்டாக போட்டுருங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தொடச்சிட்டு மாட்டணும் அவ்வளோதான்.
இந்தமாதிரி ஒரு 1 இயருக்கு ஒரு வாட்டி இல்லை 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா உங்கள் டிவியில் எந்த ப்ராப்ளமே வராது. டிவிக்கு எதிரியே தூசி தான், தூசியை மட்டும் உள்ளே மட்டும் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் டிவி ரொம்ப நாள் உழைக்கும். அவ்வளோதான், இது என்னோடய டிவி ஸ்டாண்ட். டிவி ஸ்டாண்ட்லாம் கொஞ்சம் பக்காவாக போட்டுருங்க, ஃபிக்டாக டைட்டாக போடுங்க. மினிமம் ஒரு 2 பேர் வேலை செய்யுங்க ஒரு டிவியை, எக்ஸ்பர்ட் இருந்தால் மட்டும் ஒரு ஆள் பண்ணால் போதும். யா, இப்போ வந்து டிவி ஸ்டாண்டில் வந்து நான் மாட்டிட்டேன். இது ரேடிஸ் டிவி ஸ்டாண்ட், இது அவைலபிளாக இருக்குது அமேசான்லாம். கொஞ்சம் நல்லா இருக்கும் வால் ஸ்டாண்டுக்கு. ஸ்க்ரூலாம் கொஞ்சம் ஃபிக்டாக போடுங்க. யா, நான் இப்போ போட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேனியோ ஸ்டுடியோ. Becky, keep talking. There once was a woman named...